தமிழகத்தின் ஒகேனக்கல் தொடங்கி நாகை வரை டெல்டா மாவட்டங்களின் லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களின் உயிர் ஆதாரமாக திகழும் காவிரி ஆறு பற்றிய ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை இப்பொழுது காணலாம். சங்க கால புலவர்கள் முதல் இன்றைய கவிஞர்கள் வரை அனைவரும் காவிரியை பற்றி புகழ்வதற்கு காரணம் ஒரு காலத்தில் அது வற்றாத ஜீவநதியாக ஓடியதுதான். அப்படி காவிரி பாய்ந்து சென்ற இடமெல்லாம் பசும் சோலையாக விரித்து சென்றதால் காவிரி என்ற பெயர் வழங்கலாயிற்று. மேலும் பொன்னி என்ற இன்னொரு பெயரும் காவிரிக்கு உண்டு. இவ்வளவு சிறப்பு பொருந்திய காவிரி கர்நாடகத்தின் குடகு மாவட்டத்தில் உள்ள பிரம்மகிரி மலைப்பகுதியில் தலை காவிரி என்னும் இடத்தில் உற்பத்தியாகிறது. அங்கிருந்து பாய்ந்தோடி தமிழகத்தின் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் ஆர்ப்பரித்து இறுதியில் பூம்புகாரில் வங்கக்கடலில் சென்று கலக்கிறது. தலை காவிரியானது மேற்கு தொடர்ச்சி மலையில் கடல் மட்டத்தில் இருந்து 4,186 அடி உயரத்தில் இருக்கிறது. கர்நாடகத்தில் 320 கிலோமீட்டர் தூரத்தையும் தமிழகத்தில் 416 கிலோமீட்டர் தூரத்தையும் இரு மாநில எல்லையில் 64 கிலோமீட்டர் தூரத்தையும் கடப்பதால் காவிரியின் மொத்த நீளம் 800 கிலோமீட்டர் ஆகும். இது தெற்கு கிழக்கு திசைகளில் பாய்கிறது. முதலில் குடகு மலை பகுதியில் பாயும் காவிரியானது, பிறகு தக்காண பீடபூமியின் மேட்டு நிலத்திலும், அதன் பின் தமிழகத்தின் சமவெளி பகுதியிலும் பாய்கிறது. கர்நாடகத்தில் குடகு, ஹாசன், மைசூர், மாண்டியா, பெங்களூர், சாம்ராஜ்நகர் மாவட்டங்களில் பாயும் காவிரி ஆறானது தமிழகத்தில் தருமபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, தஞ்சை, நாகை மாவட்டங்கள் வழியாக சென்று கடலில் கலக்கிறது. தமிழகத்தில் குடிநீர், விவசாயம் என நேரடியாகவும் மறைமுகமாகவும் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களை காவிரி ஆறு வாழ்வித்துக் கொண்டிருக்கிறது. காவிரி 8,155 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை தன்னுடைய மொத்த நீர்பிடிப்பு பகுதியாக பெற்றுள்ளது. இதில் 34,273 சதுர கிலோமீட்டர் பரப்பு கர்நாடகாவிலும், 43,856 சதுர கிலோமீட்டர் பரப்பு தமிழகத்திலும், 2,866 சதுர கிலோமீட்டர் பரப்பு கேரளத்திலும், 160 சதுர கிலோமீட்டர் பரப்பு புதுச்சேரியிலும் அமைந்துள்ளது. காவிரி வடிநிலத்தின் மேல் பகுதிகள் ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான தென்மேற்கு பருவமழையால் பயன்பெறுகின்றன. கீழ்ப்பகுதிகள் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான வடகிழக்கு பருவமழையால் பயன்பெறுகின்றன. தமிழகத்தில் உள்ள பரப்பு பெரும்பாலும் சமவெளிகளாகவும் தாழ் நிலமாகவும் அமைந்திருப்பதால் நீர்ப்பெருக்கத்தை தேக்கி வைக்க வழியில்லாமல் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது வினாடிக்கு 100,000 கனஅடிக்கும் கூடுதலாக தண்ணீர் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வந்து கொண்டிருக்கிறது. கழுகு பார்வையில் கடல் போல் காட்சியளிக்கிறது காவிரி. பொதிகை செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து தண்டபாணி.